வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு வந்து நம்ம இப்போ எல்லாரும் லாக்டவுன் பீரியட்ல இருக்கோம். அதிகமாக டிவி பார்க்கறது, மொபைல் பார்க்கறது, இதில் கண்ணெல்லாம் ரொம்ப சோர்வடைஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். இந்த மாதிரி கண் சோர்வு சரியாகிறதுக்கும், கண் பார்வை பளிச்சுன்னு இருக்கிறதுக்கும், மற்றும் கண் வலி இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு எளிய முறை உடற்பயிற்சி, கண் பயிற்சியை இப்போ சொல்லித்தரேன். இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு பாயில் வஜ்ராசனத்தில் உட்காரணும். வஜ்ராசனத்தில் உட்கார முடியாதவங்க சும்மா சுகாசனத்தில் அதாவது சமணம் போட்டு உட்காந்துட்டு கூட செய்யலாம். வயசானவங்க அதுவும் முடியாதவங்க சேர்ல இருந்து கூட செய்யலாம். இப்போ வந்து நான் வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிறேன். முதல் பயிற்சி, இரண்டு கைகளையும் கோர்த்து கொண்டு பெருவிரல் நகங்களை பார்க்க வேண்டும். முதல்ல கை வந்து வலது பக்கமா ரெண்டு கையும் சேர்த்து கொண்டு போகணும். அப்போ கண்ணு வந்து அந்த நகத்து மேலேயே இருக்கணும். அப்படியே கையை இந்த பக்கம் கொண்டு வரணும். கண்ணு நகத்து மேலேயே இருக்கணும். தலை லேசா அசையலாம், ரொம்ப அசையக்கூடாது. இப்படி மாத்தி மாத்தி 5 times செய்யணும். கண்ணு அப்படியே நகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். 1 இப்படி அரைவட்டமா 5 times செய்யணும். அடுத்த பயிற்சி, கைகளை கோர்த்து கொண்டு பெருவிரல் நகத்தை தொடையிலிருந்து அரை வட்டமாக தலைக்கு மேல் கொண்டு போகும். கண்ணு மட்டும் அப்படியே பெருவிரல் நகத்தை பார்க்கணும். 2, 3, 4, 5. இப்பொழுது பார்த்த ரெண்டு எக்ஸசைஸும் பிளஸ் குறி மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இடது பக்கம் வலது பக்கம் போனது கண்ணு, மேல இருந்து கீழே போனது பிளஸ் குறியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு பெருக்கல் குறி மாதிரி நம்ம கண் பயிற்சி செய்ய போறோம். இடது தொடையிலிருந்து வலது தோள்பட்டைக்கு மேலே கைகளை கொண்டு போய் விரல் நகத்தை கண்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். 1, 2, 3, 4, 5. அடுத்து வலது தோளிலிருந்து வலது தொடையிலிருந்து இடது தோல் பக்கமாக கொண்டு செல்ல வேண்டும். 1, 2. கைகளை மெதுவாக கொண்டு செல்லணும். கண் விழிகள் பெருவிரல் நகத்தையே பார்க்க வேண்டும். 4, 5. அடுத்தது கிளாக் வைஸ்ல கைகளை சுழற்ற வேண்டும். 1. கண் கருவிழிகள் பெருவிரல் நகத்தையே பார்க்க வேண்டும். 5. அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸ். 1
two, three, four, five. அடுத்தது கிட்ட பார்வை தூர பார்வை மாதிரி 1 2 3 4 5 கண் மேல ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சிந்து கொஞ்சம் கண்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு முடிச்சிரலாம் இந்த கண் பயிற்சி ஒரு 5 நிமிடத்துல நம்ம செஞ்சு முடிச்சிரலாம் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுனால இவ்வளவு நேரம் ஆகுது 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிரலாம் ஆனா இதனோட பலன் வந்து ரொம்ப அதிகம் கேட்ராக்டே வரவே வராது கேட்ராக்ட் இருக்குறவங்க கூட இத பண்ணா சரியாயிடும் தொடர்ந்து இத பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா கண் பார்வை பாதிப்பு இருக்காது வாழ்க வளமுடன்